நாங்க லெஜெண்ட் பா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோக்குள்ள ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேட் கிவ் அவே கொடுக்க போறோம். இப்போ நீங்க பாக்கலாம் 6 மந்த்ஸ்லயே வந்து எப்படி சைஸா இருக்கா இவ. ஸோ இவ வந்து ட்ரிம்டு கண்டிஷன்ல இருக்கு. பாக்குறது வந்து ஒரு ரேரான பிரீடு. ஸோ நீங்க பாக்கலாம், இது வந்து மெயின் கூன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரீடு தான். இப்போ எப்பவுமே வந்து கேட் வாங்கினீங்கன்னா ஒரு 55 டேஸ் அபவ் தான் வாங்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இயர் கிளீன் பண்ணுங்க. இப்போ இவ பாத்தீங்கன்னா இது டாட் ஷெல்ன்னு வாங்க, இவ்வளவு மெயின் கூன் கிட்ட இருந்தான். ஆமா, இவ வந்து இப்போ இது பாத்தீங்கன்னா ராக் டால்ன்னு சொல்லுவாங்க. இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ இன்னொரு பாத்தீங்கன்னா இது வந்து ஹிமாலயன் சொல்லுவாங்க, ஹிமாலயன்ல ப்ளூ ஐஸ். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். எக்ஸ்ட்ரீம் பஞ்ச்ல வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் ஆயிருக்கு. சர்ப்ரைஸ் கிவ் அவே வந்து எப்படி ஆக போகுதுன்ட்டு நாங்க இப்போ கேட்டுக்கலாம். நம்ம லெஜெண்ட் பா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட் கிவ் அவே கேட்டது இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு வீடியோ மூலியமா நாங்க வந்து ஒரு கிவ் அவே கொடுத்துடலாம். இன்னும் வந்து கிவ் அவே பத்தி வந்து நல்ல டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறதுக்கு இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. என்னென்ன வந்து பண்ணணும் அப்படின்ட்டு நாங்க சொல்லிடுறோம். You guys are not subscribe and you're watching this video. Bell icon irukko. Adu ting ting ting. Ha, subscribe. Hi makale, en per Rauf. Na vandu Rauf Cattery la irukken. Inikku vandu na romba rare ana breed. Chennai kula rare ana breed vandu na eduthu vandirken. En kaiyila pathingana oru Maine Coon appdinte oru gentle giant irukku. So idu pathi naanga vandu innum vandu indha video kula paakalam. So skip pannama indha video kula paarenga. இது பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல தான் பாத்திருப்பீங்க. நம்ம லெஜெண்ட்ல எப்பவுமே நாங்க வந்து ஒரு நியூவான பிரீடு, எப்பவுமே யூனிக்கான பிரீட்ஸ் தான் எடுத்துட்டு வர பார்ப்போம். நம்ம டாக்ஸ் இருந்தாலும் சரி, கேட்ஸ் இருந்தாலும் சரி. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பாக்குறது வந்து ஒரு ரேரான பிரீடு. ஸோ நீங்க பாக்கலாம், இது வந்து மெயின் கூன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரீடு தான். மெயின் கூன், ஆமா. இது சென்னையில ரொம்ப ரேரு. இது பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர்கிட்ட தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. ஸோ நீங்க வந்து இதை பத்தி நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்ஸா தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி வந்தது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், பர்சன் எப்படி இருக்கும், மெயின் கூன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்போ 6 மந்த்ஸ் தான், இது 6 மந்த்ஸ் தான். இன்னும் வந்து இது டபுளா வளரும். இது சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாக்கலாம் 6 மந்த்ஸ்லயே வந்து எப்படி சைஸா இருக்கா இவ. சோ இவ வந்து ட்ரிம்டு கண்டிஷன்ல இருக்கா. இப்போ இன்னும் ஹேர் வந்து அதிகமா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப பாயிண்டடா இருக்கும். இப்போ நீங்க ஃபேஸ் பாக்கலாம், பர்ஷன் வந்து ரவுண்டா இருக்கும். இவங்களது பாத்தீங்கன்னா ரொம்ப பாயிண்டியா இருக்கும். ஜாஸ் வைல்டு மாதிரி இருக்கும். பட் இவங்க அவ்வளவே ஜென்டில் தான். இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வைல்டு மாதிரி தெரியறாங்களோ, பட் அவ்வளவுக்கு அவ்வளோ இவங்க ரொம்ப ஜென்டிலா இருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இவ வந்து கேலிகோ. கேலிகோன்னு சொல்ற கலர் தான். ஸோ இவ வந்து கேலிகோன்னு சொல்ற கலர் தான். அண்ட் ஆல்சோ இவளோட இயர்ஸ் பாருங்க, எவ்வளோ லாங்காக இருக்கு. ஷேப்பை பார்க்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி பாயிண்டியா இருக்கும், இந்த மாதிரி ஹேர் இருக்கும் அவங்க. இது பார்த்தீங்கன்னா ரஷ்யன் பிளட் லைன் தான் இது. ஆமா, ரஷ்யாலேருந்து வாங்கல, இங்கே நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்திருக்கோம் நாங்கள். ஸோ அதோட பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதே மாதிரி நாங்க பாத்தீங்கன்னா 4.5 கொடுத்த எடுத்தோம். 4,50,000 கொடுத்த எடுத்தோம் பர் கிட்டன். ஆமா, 4.5. ஆமா, இது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அண்ட் ஆல்சோ லைக் எக்ஸாட்டிக் கேட்ல இருந்து ஒரு. ஆமா, ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ரெஜிஸ்டர், கிளப் ரெஜிஸ்டர்ல இருக்கா இவ. மைக்ரோ சிப்பிங் எல்லாம் பண்ணிருக்கோம் நம்ம இதுக்கு. இது பாத்தீங்கன்னா ரஷ்யட் இம்போர்ட்டட் பிளட் லைன் தான் இது. ஸோ இவ வந்து பாத்தீங்கன்னா கேலிகோ. இவளோட மதரும் இருக்கா. ஸோ இவ இந்தியாக்குள்ள வந்து வந்துடுச்சு, ஒரு 5 to 6 பிரீடர்ஸ் கிட்ட இருக்கு இது. ஸோ ஆனா நிறைய பிரீடர்ஸ் கிட்ட இல்ல. பர்ஷியன் மாதிரி வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி ஒரு பிரீடே இல்ல இது. அண்ட் இது வந்து மெயின்டைன் பண்ணதுக்கும் அவ்வளோ ஈஸி. அண்ட் ஆல்சோ இது ரொம்ப ஜென்டில். இப்போ நீங்க பாக்கலாம், அவ்வளோ பெருசா தெரியுது. பாக்குறதுக்கு டாக் மாதிரியே இருக்கு, பட் வந்து பாக்குறவங்க பயப்படுவாங்க. பட் அந்த மாதிரியே இல்லவே இல்லை, அதுக்கு ஆப்போசிட். இது இதுக்கு இன்னும் க்ரோத் இருக்கு. இது வந்து 18 to 26 inches வரைக்கும் க்ரோ ஆகும் இது. இன்னும் டபுள் ஆகும். இப்போ நீங்க பாத்தீங்க, இதுக்கு 4 மந்த்ஸுக்கே வந்து
இவ்வளவு இருக்கு, 6 months நீங்க பாத்தீங்க எவ்வளவு இருக்குன்ட்டு, இன்னும் 1 இயருக்கு இன்னும் கொஞ்சம் டபுள் ஆவாங்க. இது வந்து நம்மளோட பிரீடிங்ல தான் வந்தது. ஸோ ஒரு லிட்டர்மெண்ட் இருக்கு, இவளோட அம்மா இருக்கா, ஸோ அந்த லிட்டர்மெண்ட்ல வந்ததுதான் இது ரெண்டு குட்டிங்க. இன்னொன்று வயிற்று வந்து உப்பிக்கும் ஸோ பாரசைட்ஸ் வந்துருச்சுன்னா வயிற்று உப்பிக்கும், இல்லாட்டா ஏதாவது நார்மல் வந்து ஃபுட் கொடுக்கக்கூடாது, ஸ்பெஷலி மில்க் அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து கேட்டை தானே மில்க் கொடுத்து வளர்த்துடலாம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து லாக்டோ அலர்ஜென்ட் இவங்க கோட் மில்க் கொடுத்துடலாம், பட் வந்து கவு மில்க் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வியூவர்ஸ் வந்து பார்த்து இது பண்ணணும். இப்போ இது பாத்தீங்கன்னா ராக்டால்னு சொல்லுவாங்க, இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ரேர் தான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா சாக்லேட் பாயிண்ட் அண்ட் ஃபிளேம் பாயிண்ட் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த கிட்டன்ஸ்ல வர்றது ரொம்ப ரேரு. ஸோ இது பார்க்கலாம் நீங்க. ஷோ குவாலிட்டி, ஷோக்கெல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ப்ரைஸ் வின் பண்ணிடும் இந்த கிட்டன் எல்லாம். ஷோ, ஆமா, ஷோ குவாலிட்டி. இந்த மாதிரி கிட்டன்ஸே இருக்காது பர்ஷன் மோஸ்ட்லி. இதெல்லாம் ஷோ கிட்டன்ஸ் குவாலிட்டி. அதே மாதிரி இதோட ப்ரைஸும் அதே மாதிரி தான் வரும். பேப்பர்ஸ் வேணா பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. பேப்பர்ஸ் எல்லாம் இது ஃபீமேல், ஃபீமேல் ப்ளூ ஐஸ். ஆமா, சேலுக்கு தான். இது பாத்தீங்கன்னா வித் வேக்சினேஷன் பாத்தீங்கன்னா 13,000 கோட் பண்ணிட்டு இருக்கேன். வெளியில ப்ளூ ஐஸ் பாத்தீங்கன்னா அதுவே வந்து 15,000 அந்த மாதிரி குடுத்துட்டு இருக்காங்க. பட் நான் வந்து வித் வேக்சின் ஃபர்ஸ்ட் வேக்சின் முடிச்சிட்டேன்னா அந்த ரெக்கார்டும் கொடுத்துடலாம். அந்த வேக்சின் போட்டு வந்து 13,000 கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு பாத்தீங்கன்னா இது வந்து ஹிமாலயன் சொல்லுவாங்க, ஹிமாலயன்ல ப்ளூ ஐஸ். இதுவும் வந்து ஷோ குவாலிட்டி தான். இதுக்கும் ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டுட்டோம் நாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ஃபிளேம் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இது டேல் வந்து கொஞ்சம் வந்து லைட் எல்லோ டென்ச்ல இருக்கும். இது பார்க்கலாம், நல்ல ஹேர் நல்லா இருக்கும். ஸோ இதுவும் வந்து வித் வேக்சினேஷன் கொடுத்துட்டு இருக்கோம், 13,000. பேப்பர் வேணா செப்பரேட்டா பண்ணி கொடுக்கணும்னா அது செப்பரேட் சார்ஜஸ் ஆகும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிரே, ரொம்ப பேருக்கு பிடிச்ச ஒரு கலரு கிரே, ரஷ்யன் ப்ளூ. ரஷ்யன் ப்ளூன்னு வாங்க. ஸோ இது வந்து ரஷ்யன் ப்ளூல கொஞ்சம் ஷார்ட் ஹேர். இது வந்து டால் ஃபேஸ் தான், டால் ஃபேஸ். இது எல்லாமே டால் ஃபேஸ் தான். இது வந்து பாத்தீங்கன்னா 95 ல இருந்து ஸ்டார்டிங் ரேட் கொடுத்துருக்கோம். ஆமா, மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஒரே பிரைசிங் தான். எந்த பிரைசிங்கும் டிஃபரன்ஸ் பண்ணி கொடுக்கறது இல்ல. மெயின் குன்ல மட்டும் தான் உங்களுக்கு பிரைசிங் டிஃபரன்ஸ் வரும். ஆமா, பிரைசஸ் வந்து பர்ஷியனுக்கும் மெயின் குனுக்கும் ரொம்ப வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து பர்ஷியன் பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டபிள் கேட்ஸ், அண்ட் மெயின் குன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸாட்டிக். ஆமா, எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ இவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பஞ்ச். எக்ஸ்ட்ரீம் பஞ்ச்ல வந்து ரெண்டு கலர் மிக்ஸ் ஆயிருக்கு. இது பை கலர் சொல்லுவாங்க, ஃபான் அண்ட் ஒயிட். ஸோ இவ பார்க்கலாம், நல்லா சைஸா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆமா, டிஃப்ரெண்டா இருக்கும், கியூட்டா இருக்கும், ஸ்மாலா இருக்கும், பாக்குறதுக்கே அழகா இருக்கும். இவ வந்து 3 months வேக்சினேஷன் போட்டுட்டோம். ஆமா, சேல்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணிட்டோம் நாங்க. அதோட ரெக்கார்டும் கொடுத்துடலாம் நாங்க. இவனும் சேலுக்காக தான் இருக்கான். இது பாத்தீங்கன்னா 14,000 கோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஸ்டார்டிங்கே வந்து 15,000ல இருந்தா, பட் இவ லாஸ்டா இருக்கா, அதனால வந்து 14,000 கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நிறைய பஞ்ச் லிட்டர்மென்ட்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த கிட்டன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி பஞ்ச் தான் வரும். இல்ல கஸ்டமர்ஸ்க்கு வேணும்னா அந்த பிக்சர்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல கேட்டீங்கனாலும் நாங்க கொடுத்துடலாம். இல்ல, இவங்களுக்குன்னு தனி ஒரு பிளேஸ் இருக்கு, அங்கதான் மோஸ்ட்லி இருக்கு. இப்போ வீட்டுல வந்து நம்ம ஷூட் பண்றதுக்காக தான் 1-2 அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கோம் நாங்க. ஆமா, அந்த வீடியோ வந்து சீக்கிரமா போடலாம் நாங்க. ஃபுல்லா வந்து ஃபுல்லா செட்டப் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லா செட்டப் ஆயிடுச்சுன்னா நாங்க வந்து அது ஒரு ஷூட் எடுத்து பண்ணி போட்டுடலாம். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து, நிறைய கஸ்டமர்ஸும் இருக்காங்க, நம்ம லெஜெண்ட் ஃபேன்ஸும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்டோடையோ வீடு, கேட்டோட வீடியோ இல்ல டாக்ஸோட வீடியோஸ் வந்து ரொம்ப விரும்பி பாக்குறாங்க. நல்ல வந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சேனல் வழியா ரொம்ப வந்து நாலேஜ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். சரி, அது கேட்டுக்கும் இருந்தாலும் சரி, டாக்ஸுக்கும் இருந்தாலும் சரி, அதுக்குன்ட்டு ஒரு தனி ஃபாலோவர்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு அந்த நம்மளோட பிளேஸ் காமிக்கிற மாதிரியும் இருக்கும். இன்ஷால்லா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அதை கவர் பண்ணலாம்.
இப்ப நிறைய பேர் வந்து பர்ஷியன் எப்படி இருக்கு எப்படி வாங்கணும்ன்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. இப்ப வந்து மெயின் குன்ட் அப்படின்ட்டு ஒரு பிரீடு, ஸோ இவ்வளவு வந்து எப்படி பார்த்து வாங்கணும்ன்ட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்லிடலாம் சரியா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பாயிண்டியா இருக்கும். ஸோ ஃபேஸ் பாருங்க ரொம்ப பாயிண்டியா இருக்கும். இவளோட விஸ்க் ரொம்ப பெருசா இருக்கும். அண்ட் இயர் பாத்தீங்கன்னா ரொம்ப பாயிண்டியா இருக்கும். அண்ட் இவளோட லென்த் பாருங்க. ஸோ இவளோட கலர் பாத்தீங்கன்னா கேலிகோ. இது வந்து ஃபீமேல மட்டும்தான் வரும், இது மேல கண்டிப்பா வராது. இதை எப்படி பார்த்து வாங்குவோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இவளோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், இந்த பாடி ஸ்ட்ரக்சர், இந்த டெயில், இவளோட கோட்டு, அதுக்கப்புறமா இவளோட ஐஸ் ஓவல் ஐ இருக்கா, அதெல்லாம் வந்து பார்த்து தான் வாங்குவோம் நம்ம. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவளோட பிளட் லைன், என்ன பிளட் லைன்ல இருந்து இவ வந்திருக்கா. பேப்பர் 100% குடுக்கறவங்களுக்கு கொடுத்துடலாம், இல்ல பேர் பண்ணாத பேப்பர் வேண்டாம், நம்ம வந்து ஜஸ்ட் வீட்டுக்கு நம்மளோட பேஷனுக்காக தான் நாங்க வளர்க்குறோம், நம்ம வந்து ரொம்ப கேட் கிரேஸ் அப்படின்னு சொல்லவங்களுக்கு பேப்பர் இல்லாமலையும் கொடுத்துடலாம். அது பேப்பர் இல்லாம கொஞ்சம் காஸ்ட் கம்மியா இருக்கும், பேப்பரோட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிகமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்டில். சோ இவங்க பேரே வந்து பாத்தீங்கன்னா ஜென்டில் ஜெயண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயண்ட் சொல்றது பெருசு இருக்கிறதுக்காக. சென்னையில யாருகிட்டயும் இல்ல ப்ரோ, ஒரு ஃபியூ பீப்புள் கிட்ட தான் இருக்கும், லைக் 1 or 2. அதை நல்லாவே இது பண்ணிக்கலாம். இந்தியாக்குள்ளேயே வந்து ஒரு 10-12 பீப்புள் கிட்ட மட்டும்தான் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. அண்ட் இவங்களோட போன் டென்சிட்டி பாக்கலாம், இவங்களோட போன் டென்சிட்டி வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ ரொம்ப ஹெவியா இருக்கும் போன் டென்சிட்டி. ஸோ நீங்க பாக்கலாம் இவளோட போன் டென்சிட்டி ரொம்ப ஹெவியா இருக்கும். அண்ட் ஆல்சோ இவளோட கோட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் கோட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் அண்ட் திக் கோட்டுன்னு வாங்க. இவங்க வந்து ஈஸிலி வந்து 0 degree டெம்பரேச்சர்ல எல்லாம் வந்து சர்வைவ் பண்ணிடுவாங்க. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அண்ட் ஹியூமன்ல வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இவங்க சின்ன பசங்களுக்கு ஈஸிலி கொடுக்கலாம். இவங்க பாக்குறதுக்கு தான் பெருசு, ஜென்டில் ஜெயண்ட் சொல்றது அதுக்காக தான். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, பர்ஷியனோட ஃப்ரெண்ட்லி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க. இப்போ வரைக்கும் நான் வளர்த்தது இதுல இருந்து வந்து எனக்கு எந்த இதுவும் பண்ணதில்லை இவங்க. ஃபுல்லாக அந்த பிளேஸ் கவர் பண்ணலாம் இன்ஷால்லா. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு இருந்த ஒரு இந்த சர்ப்ரைஸ் கிவ்அவே வந்து எப்படி ஆக போகுதுன்ட்டு நாங்கள் இப்போ கேட்டுக்கலாம் டீட்டெயில்ஸ். ஆமாம், இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஜண்ட் பா சேனலுக்கு வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணியிருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் இது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து ஷேர் பண்ணணும். அண்ட் ரோஃப் கேட்டரி பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ஃபாலோ பண்ணணும். அண்ட் உங்களுக்கு இந்த கேட் கொடுத்தேன்னா என்ன மாதிரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்ட்டு இந்த கமெண்ட்ல வந்து நீங்க கொடுத்துருங்க. ரேண்டமா ஒரு பியூட்டிஃபுல்லான கமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நாங்க வந்து பார்த்து நாங்க அதோட கிவ் அவே வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாங்க என்னென்ன சொல்லியிருக்கோமோ இந்த கான்டெஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரோஃப் கேட்ரி அண்ட் நம்ம லெஜண்ட் பவர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க இது ஃபாலோ அப் பண்ணிடணும். அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டேட்டஸா வச்சிருங்க. உங்களுக்கு பர்ஷியன் கேட்ஸோ இல்ல மெயின் கூன் கேட்ஸ் கிட்டன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டால் நம்மளுக்கு கால் பண்ணுங்க. நம்மளோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9677948616. ஸோ உங்களுக்கு கேட்டோ கிட்டனோ ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நம்மளை கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கிவ் அவே வின்னருக்கு ப்ளீஸ் நீங்கள் வந்து என்ன வின்னராக சூஸ் பண்ணுங்க, என்ன வின்னராக சூஸ் பண்ணீங்கன்னு யாருமே கால் பண்ணி நம்மளை சொல்லிடாதீங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் யார் நம்மளுக்கு ரேண்டமாக நல்லா பியூட்டிஃபுல்லான கமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் சூஸ் பண்ணி நாங்களே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லிடுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ.